போதைப்பொருள் கடத்தல் வழக்கில் ஜாஃபர் சாதிக்கின் மனைவி ஆமினாவின் வங்கிக் கணக்கிலிருந்து 1 கோடி தனது வங்கிக் கணக்கிற்கு பரிவர்த்தனை செய்யப்பட்டதாக வெளியான செய்தி தவறு என இயக்குநர் அமர் கூறியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், போதைப் பொருட்கள் தொடர்பான வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டிருக்கும் ஜாஃபர் சாதிக் அவர்களின் மனைவி ஆமினாவின் வங்கிக் கணக்கிலிருந்து 1 கோடி ரூபாய் தனது வங்கிக் கணக்கிற்கு பண பரிவர்த்தனை நடைபெற்றதாகவும் இந்த தகவல் அமலாக்கத்துறையினரிடமிருந்து வந்ததாக கூறி, கடந்த 23ஆம் தேதி தினத்தந்தி, தினமலர், நியூஸ் 7 உள்ளிட்ட பத்திரிகை மற்றும் தொலைக்காட்சி ஊடகங்களில் செய்திகள் வெளியானதை தன்னால் பார்க்க முடிந்தது என்று கூறியிருக்கிறார். அந்த செய்தியில் துளியும் உண்மையில்லை என்பதை தெரிவித்துக் கொள்வதாகவும், ஜனநாயகத்தின் 4வது தூணாக இருக்க வேண்டிய ஊடகங்கள் வெறும் பரபரப்பிற்காக தன்னை போன்றவர்களை பற்றி தவறான தகவல்களை தலைப்புச் செய்தியாக வெளியிடுவதால் மக்களிடையே தங்களது நன்மதிப்பையும் நம்பகத்தன்மையையும் இழக்க நேரிடுமே தவிர வேறொன்றும் கிடைக்கப் போவதில்லை என்றும் அந்த அறிக்கையில் அமீர் குறிப்பிட்டிருக்கிறார்.